நண்பர்களே நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு ஊர் ஆற்றுறைக்கு ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை வேண்டபடி ஒரு வச்சிக்கறி என்ன செஞ்சுருக்க வேண்டாம், ரச்சியை சின்ன சின்ன வெட்டி எலும்பெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சள்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கு. அதுக்கு தேவையான சாமானம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எல்லாம் தயாராக நிலையில் இருக்குது. இனி இதை எப்படி ஓண்டு ஓண்டாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆட்டிறைச்சி கறியை எப்படி எடுக்கிறேன்றதை பார்ப்போம். இது வந்து ஸ்பெஷலாக என்னுடைய ஒரு நண்பர் ஃபார்ம்ஸில் இருந்து அண்ணா ஆட்டிறைச்சி கறி சமைங்கன்னா ஆட்டிறைச்சி கறி சாப்பிடுவோம் போல இருக்குது, எப்படி சமைக்கிறீங்க பார்க்கணும்னு சொன்னார். அவருக்காக இன்றைக்கு இந்த ஆட்டிறைச்சி ஸ்பெஷல். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் வித்தியாசமான பார்க்காதீங்க, தேங்காய் தேங்காயெல்லாம் எல்லாத்தையும் போட்டு வளர்க்கோம். கொஞ்சம் வாசனை திரவியாக இருக்குது, பெருஞ்சீரகம், கருவா, கராம்பு, இலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உள்ளி தேவையான அளவு, இஞ்சி அதையும் போட்டு திரும்ப அப்படியே நல்லா அழிஞ்சு நாங்கள் தண்ணிய வழியை தான் நான் அந்த இதுக்கு அழிஞ்சு வந்திருக்கு. இப்போ தேவையானது கூழ், நாங்கள் கொஞ்சம் உடைப்பு கூட சாப்பிட்றது நீங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க பார்த்து தரா போடுவோம். நாங்கள் மூண்டை பரண்டி போடுறோம். அப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் மத்தி நல்லா கம கமாண்டு வந்துருக்குது. இந்த கறி ஸ்பெஷலாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த நண்பர் ராஜீவுக்கு சமர்ப்பணம். பிரதர் உங்களுக்காக தான், நீங்கள் தான் ஆட்டிறச்சி வருவாங்க, ஆட்டிறச்சி வருவாங்க. ஸோ அப்படி இருக்கேன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்குது. சாதம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்கு. ஆளுக்கு கரைக்கு மச்சிங் வந்து கத்திரிக்காய் சுட்டு சம்பல், அது இன்றைக்கு போடையில்
இன்னொரு இந்தியாவில் கத்திரிக்காய் சுட்டு சாம்பலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் பார்த்துங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய் பாய்.